हेलो फ्रेंड्स वेलकम टू फ्रेंडली कुक्स इनकी राजियो किचन इन सवान प्रयाणिया एपड़ी ईसिया से पाकपो वांग पाकल रे कपमति अरसिकल अरसिय कहवे इवद अर को अल्व मटन एल मटने कुर मटन मुल्हर अल्वक तर ऊती இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து இத மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரை ஸ்டவ்ல வச்சு நாம இப்ப இதல எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்ப இதல 1 ஸ்டார் அனிஸ் 4 ஏலக்காய் नालु पीस पट्टा मूनु क्राम्बु मूनु बिर्यानी इलैय सेर्त्तरलाम रेंडु पेरिय वेंगायत्तै एडुत्तुक्कलाम अदै वंदु इंद मारी नल्ला नीलमा मेलिसा कट पण्णिक्कणुम अप्पदान सीक्रम वेंगायम एण्णैयिल करैयुम इप्पो इदुल नील वाक्कुल वेट्टि वच्च वेंगायत्तै सेर्त्तरलाम रेंडु स्पून इंजी पूंडु पेस्ट सेर्त्तुक्कलाम वेंगायम वदंगुम पोदे सेर्त्तु वदक्किक्कलाम वेंगायम वदंगुरक्कु तेवैयान अलवु उप्पु सेर्त्तुक्कलाम रेंडु पच्चै मिळगाय मुळुसा एडुत्तु उळ्ळ पोट्टुक्कलाम वेंगायम इंद माधिरि नल्ला वदंगि वरणुम पारें पाया कुंगयम इफ टी स्पून अल्व मंजल तू सेक 1 टी स्पून अल्व काश्मीरी चिल्ली पउडर सेक 1 टेबल स्पून बिरयानी मसाला सेक ना वो इंपड़ा तक सेक தக்காளியும் நல்லா கரஞ்சு வதங்கணும் கொஞ்சம் நேரம் மூடி வெச்சி இந்த மசாலா எல்லாம் நல்லா வேகிறதுக்கு விடலாம் மட்டன் விசில் வந்து விசில் அடங்கிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த தண்ணியையும் நம்ம இப்போ பிரியாணிக்குள்ள ஊத்திக்கலாம் அரிசிய போடும்போது அரிசிக்கு எவ்வளவு தண்ணியோ அந்த தண்ணியோட மெஷர்மென்ட்ல இந்த தண்ணியையும் நம்ம சேர்த்து தான் மெஷர் பண்ணிக்கணும் மசாலாலாம் நல்லா ஒட்டி வெந்திருச்சு இப்போ இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வெச்ச மட்டனை இதுல சேர்த்துறலாம் ஒரு கப் பாசமதி அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊத்தணும் நான் 2 கப் பாசமதி அரிசி எடுத்துக்கனால மட்டன் வேக வச்ச தண்ணியோட சேர்த்து இதல 3 கப் அளவு தண்ணி எடுத்து ஊத்த போறேன் இத நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்னதா நறுக்கின கொத்தமல்லி இலைய உள்ள சேர்த்துறலாம் ஒரு 10 புதினா இலைய ரெண்டா கட் பண்ணி இதல சேர்த்துறலாம் இத கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் குக்கரை மூடி வெச்சிரலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசி சேர்த்துறலாம் இதனால கலந்துக்கலாம் உப்பு பத்தலனா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம்
ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம்க்கு கொஞ்சம் கம்மியாகவும் லோக்கு கொஞ்சம் அதிகமாகவும் வச்சு 20 மினிட்ஸ் பிரியாணியை குக் பண்ணிக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா பிரியாணி ரெடி ஆகி வந்திருக்கு. சாப்பாடு நல்லா வெந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நல்லா ஒன்னோட ஒன்னு ஒட்டாம சாதம் உதிரியா வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.